Hello friends, in the video we will talk about a topic random number generation. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் எழுதுறப்போ உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடியதை வச்சு நீங்கள் வந்து சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ரேண்டம் நம்பர்ஸை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அந்த மாடியூலை நீங்கள் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஒரு இன்டீஜர் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ரேண்டின்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃப்ளோட்டிங் நம்பர்ஸில் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இன்டீஜர் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் நம்பரும் எண்டிங் நம்பரும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதையும் கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரேண்டம் மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா வந்து இம்போர்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்டை வந்து நீங்கள் எழுதிட்டு ரேண்டம் அப்படிங்கிற அந்த மாடியூலோட நேமே நீங்கள் வந்து எழுதிக்கிறீங்க. அப்போ ரேண்டமாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிட்டிங்க, அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேண்டின்ட்டும் இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து அந்த ரேண்டம் அப்படிங்கிற மாடியூலில் தானே நமக்கு ரேண்டன் இருக்குது, அதனால் ரேண்டம் டாட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி ரேண்டின்ட் ஆஃப் எனக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா வந்து ஒரு 1 to 100 ஏதோ ஒரு நம்பர்ஸ் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி கொடுக்குறப்ப எனக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 39 ரேண்டமாக வருது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேண்டமாக உங்களுக்கு வந்து நான் ஏதாவது நம்பர் ஜென்ரேட் பண்ணும் இன்டீஜியர் வேல்யூ அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா அந்த ரேண்டம் அப்படிங்கிற மாடியூலை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ரேண்டம்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு அந்த ரேண்டம் மாடியூலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரேண்டின்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்பர் எதுலேருந்து அதே மாதிரி எண்டிங் நம்பர் எது வரைக்கும் அது எதுக்குள்ளே வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதுவாகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு வேல்யூ ஜென்ரேட் ஆகும். அதே தான் நம்ம ஒரே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இன்டிஜர் வேல்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டீஜரில் ரேண்டமாக வந்து வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் நீங்கள் கொடுத்துருக்க லிமிட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரேண்டமாக ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஓகே, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து எப்படி பண்ணும் அப்படின்னா வந்து 0 to 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேண்டம் டாட் மறுபடியும் இது வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன் தானே. ஸோ ரேண்டம் டாட் ரேண்டம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா போதும். உள்ளே வந்து எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் நீங்கள் வந்து கொடுக்கறது இல்லை. இங்கே டைப் பண்ணி இங்கே காட்டுது பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 0 to 1 உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூஸும் ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 0.14572. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரேண்டமாக ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் கிடைக்கிது அவுட்புட்டில். ஆனால் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து 0 to 1 இருக்கிற மாதிரி தான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 கிடைக்குதா, இப்போ அதே இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா 0.022 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மறுபடியும் நான் வந்து அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் வந்து பார்த்திங்கன்னா 0.24. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் வித்தின் த ரேஞ்ச் வந்து 0 to 1 தான் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம், செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அந்த மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கவுண்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.